ரீதியான பொருளாதார முறைகளை பயன்படுத்தி பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப முடியாது எனவும், இலங்கையின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதற்கு 21ஆம் நூற்றாண்டுக்கு பொருத்தமான பொருளாதார முறைகளை பயன்படுத்த வேண்டும் எனவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே குறிப்பிட்டுள்ளார். கந்தானை பிரதேசத்தில் உள்ள ரசாயன உற்பத்தி தொழிற்சாலையின் களஞ்சிய சாலையில் நேற்று பரவிய தீயில் ஊழியர் ஒருவர் சம்பவ இடத்திலே உயிரிழந்துள்ளார். இந்நிலையில் தீயினால் எழுந்த புகையை சுவாசித்த அருகில் உள்ள 3 பாடசாலைகளைச் சேர்ந்த 60க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளும் சுகவீனமடைந்து ராகம போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கொலை, பாலியல் துஷ்பிரயோகம், பண மோசடி மற்றும் புதையல் தோண்டல் உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் 56 மதகுருமார்கள் சிறையில் வைக்கப்பட்டுள்ளதாக இராஜாங்க அமைச்சர் அனுராத ஜெயரத்ன தெரிவித்துள்ளார். குடிநீர் போத்தல்களில் மீண்டும் நீர் நிரப்பி குடிக்க வேண்டாம் என கொழும்பு லேடி ரிச்வே சிறுவர் வைத்தியசாலையின் வைத்தியர் ஜி விஜயசூரிய நேற்று தெரிவித்துள்ளார். குறித்த போத்தல்களில் கடுமையான சூரிய ஒளிபடும் நிலையில் சில ரசாயனங்கள் தண்ணீரில் கலக்கப்படுவதற்கான சாத்தியம் காணப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மீரிகம வில்வத்த பிரதேசத்தில் கொள்கலன் லொரியொன்று புகையிரதத்துடன் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. இதன் காரணமாக பிரதான பாதையில் ரயில் போக்குவரத்து தடைப்பட்டுள்ளதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. எல்பிஎல் போட்டித் தொடரில் கொழும்பு ஸ்ட்ரைக்கர்ஸ் அணிக்கு எதிரான நேற்றைய போட்டியில் ஜஃப்னா கிங்ஸ் அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது.